அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டாப்பிக்கோட தாவரவியல் பாட்னி தொடர்பான உங்களுக்கு தெரியுமா தகவல்களை தான் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் 12 பயோ பாட்னியில் இருக்கக்கூடிய இந்த லெசன்ஸில் இருக்கிற எல்லா உங்களுக்கு தெரியுமா தகவல்களும் இந்த பதிவில் தொகுக்கப்பட்டிருக்கு. பைரிஸ் ராஃபே அப்படிங்கிற ஒரு கம்பளி புழு கைரமோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்டை ஒயில்ட் ரேடிஸ் காட்டு முள்ளங்கி வகை தாவரத்து மேலே வெளியிடுது. இதனால் அந்த தாவரத்தின் காப்புத்தன்மை கெப்பாசிட்டி ஆஃப் டிஃபென்ஸ் அதனுடைய அடுத்த சந்ததிகளுக்கும் கடத்தப்படுது. இது சிற்றினங்களுக்கு இடையேயான இடைச்செயல்கள் அல்லது இணை பரிணாம குழு இயக்ககவியல் இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் கோஎவல்யூஷனரி டைனமிக்ஸ். இதற்குண்டான அதர் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரொடக்டிவ் மிமிக்ரியில் வரக்கூடிய ஃபில்லியம் ஃப்ரோண்டோசம் கராசியம் மோரோசஸ் இந்த ரெண்டும் தற்காத்தல் பாவனை செயல்கள்னு சொல்லலாம். அகேசியா மற்றும் அகேசியா எறும்புகள் கொரோலா லென்த் அண்ட் ப்ரோபோசிஸ் லென்த் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் ஒரு மலரின் அள்ளிவட்ட குழல் மற்றும் பட்டாம்பூச்சியின் உறிஞ்சு குழல். சேமிக்கும் இடங்களை பொறுத்து கார்பன் வகைப்பாடுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கீவேர்ட்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். கிரீன் கார்பன் பயோஸ்பியர், கிரே கார்பன் ஃபாசில் ஃபியூயல் இது லித்தோஸ்பியரில் இருக்கக்கூடியது. அதே பிளாக் கார்பன் அப்படின்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால வெளியே வருது. ஸோ பிளாக் கார்பன் கார்பன் எமிட்டட் ஃப்ரம் கேஸ் டீசல் இன்ஜின்ஸ் அண்ட் கோல் ஃபயர்ட் பவர் பிளான்ட்ஸ். ப்ளூ கார்பன் அட்மாஸ்பியர் அண்ட் ஓஷன்ஸ். ப்ரௌன் கார்பன் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஃபாரஸ்ட். பசுமை கார்பன் உயிர் கோளம். சாம்பல் கார்பன் தொல்லுயிர் படிவ எரிபொருளாக சேமிக்கப்படும் கார்பன் நிலத்தடியில் இருக்கக்கூடியது. அதுவே அதை பயன்படுத்துவதால் வெளிவரக்கூடியதை கருமை கார்பன் அப்படின்னு குறிப்பிடுறோம். நீல கார்பன் கடல் பேராளிகள் மற்றும் வளிமண்டலம். பழுப்பு கார்பன் தொழில் ரீதியாக உருவாக்கப்படும் காடுகளில் சேமிக்கப்பட்டிருக்கும் கார்பன் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் மரங்கள். ப்ளூ கார்பன் எக்கோசிஸ்டம் நீல கார்பன் சூழ் மண்டலங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது கடற்புற்கள் சதுப்பு நில காடுகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய பல்லுயிர்களை குறிக்கக்கூடியது. இக்காடுகளுக்கு கார்பன் சேகரிக்கும் திறன் அதிகம். இன்லண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் பற்றி படிக்கக்கூடிய படிப்பு லிம்னாலஜி. உள்நில நன்னீர் சூழ்மண்டலத்தின் பல்வேறு கூறுகளை பற்றி படிக்கும் பிரிவு நன்னீரியல் எனப்படுகிறது. பேராளிகள் மற்றும் கடலின் பல்வேறு கூறுகள் பற்றி படிக்கும் பிரிவு கடலியல். ஓஷியனோகிராஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப் பயாலஜிக்கல் கெமிக்கல் ஃபிசிக்கல் அண்ட் ஜியாலஜிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஓஷன் ஆர் சீஸ். நிறைய டேமேஜிங் ஃபேக்டர்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்சஸ்னால ஒரு எக்கோசிஸ்டமில் இருக்கக்கூடிய பயோமாஸ் லாஸ் ஆகுது. திரும்ப அந்த எக்கோசிஸ்டம் தன்னைத்தானே ரெக்கவர் பண்ணிக்கும். ஸோ இந்த எபிலிட்டியை எக்கோசிஸ்டம் ரெசிலியன்ஸ் ஆர் எக்கோசிஸ்டம் ரோபஸ்னஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தீ வெள்ளம் கொன்றுண்ணுதல் நோய் தொற்று வறட்சி முதலான பல்வேறு பாதிப்புகளால் அதிக அளவிலான உயிர் திரளை ஒரு சூழல் மண்டலம் இழக்குது. இருந்தாலும் காலப்போக்கில் இந்த பாதிப்புகளிலிருந்து அது மீண்டு வந்துடுது. ஸோ இதை சூழல் மண்டல மீள்திறன் அல்லது சூழல் மண்டல வீரியம் அப்படின்னு அழைக்கிறாங்க. முக்கியமாக ஐயுசிஎனோட எக்ஸ்பென்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் 2025 ஆண்டு முடிவதற்குள்ள உலகத்தின் 50% மக்கள் தொகை 350 கோடி பேர் நீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட போகிறாங்க. உலகத்தின் உயிரி பன்மத்தின் 50% 50% ஆஃப் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃபாரஸ்டில் தான் இருக்குது. ஃபாரஸ்ட்டை நம்பிய 30 கோடி மக்கள் உலகளவில் இருக்காங்க. வனங்களை அழிக்கக்கூடாது, நீரை வீணடிக்கக்கூடாது. ஃபார் என்விரான்மெண்டல் சேஃப்டி அண்ட் என்விரான்மெண்டல் பெனிஃபிட் ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணக்கூடியதை கோ கிரீன் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. சுற்றுச்சூழலின் பாதுகாப்பிற்காகவும் நன்மைக்காகவும் ஒருவர் தனது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வதை குறிக்கக்கூடியது பசுமைக்கு செல்லுங்கள் என்ற வாசகம். இந்த இன்ஃபர்மேஷனில் ஒரு சில அன்சர்டனிட்டிஸ் ஒரு சில சந்தேக நிலைகள் வந்து இருக்குது. இல்லைனா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு உண்டான மைனர் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். கிளவுட்ஸ் ஏரோசால்ஸில் இருக்கக்கூடிய டைனி பார்ட்டிகல்ஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் கூட கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை உண்டாக்குது. இதன் காரணமாக தான் மேகங்கள் தூசுகள் மற்றும் ஈரப்பத இரவுகள் தெளிவான உலர் இரவுகளை விட அதிகமான வெப்பத்தோடு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய தடவை எக்ஸாமில் பசுமை புரட்சியின் தந்தை ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மன் பார்லாக் அண்ட் எம்எஸ் சுவாமிநாதன். 1960-70 காலகட்டங்களில் உலகம் முழுவதும் அதிகமான பஞ்சம் நிலவுச்சு. இந்த பஞ்சத்தை தீர்க்கும் வகையில் குறைந்த காலங்களில் அதிகப்படியான விளைச்சலை தரக்கூடிய பயிர்கள் தானிய ரகங்கள் போன்றவற்றை உலகின் பல்வேறு விஞ்ஞானிகள் உருவாக்கினர்.
ஸோ அதில் இந்திய விஞ்ஞானிகளின் பங்களிப்பு பட்டியல் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. பிடிச்சா இந்த மாதிரி ஒரு செட்டு செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சடுதி மாற்றம் சாமிநாதன், எம்என் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மியூட்டேஷன் பிரீடர் எம்எஸ் சுவாமிநாதன். நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது என்ஜிபி ராவ் சோர்கம் CSH1, கலப்பின சோளம் என்ஜிபி ராவ். அடுத்து காட்டன் பருத்தி பட்டேல். நெக்ஸ்ட்டு செட்டு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு போனோம்னா அரிசி கோதுமை சர்க்கரை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் தானே வாங்குவோம். ஸோ முதல்ல அரிசி ரைஸ் ராமையா, அடுத்து கோதுமை ரெண்டு பேர், வீட் பிபி பால். அடுத்து சி வருது, ஸோ இங்கேயும் சி வருது, சௌத்ரி C591 வீட் வெரைட்டி. அடுத்து சர்க்கரை, சர்க்கரை வாங்க முடியாத சுகர் பேஷண்ட் வெங்கட்ராமன். ஜஸ்ட்டு தேர்வு கண்ணோட்டத்தில் நினைவில் வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் நான் சொன்னேன். மற்றபடி ஐ ரெஸ்பெக்ட் தீஸ் சயின்டிஸ்ட் அண்ட் தேர் ஒர்க். NBPGRோட அப்ரிவேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா நேஷ்னல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா ரங்குபுரி, நியூ டெல்லி. இதனுடைய முக்கிய பணி வேளாண் மற்றும் தோட்டக்கலை துறையில் புதிய பயிர் ரகங்களை அறிமுகப்படுத்துவது, வன மரங்கள் மூலிகை சார்ந்த தாவரங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் இந்த அமைப்புக்கு இருக்குது. வெரி ஷார்ட் வேவ்லென்த், வெரி ஹை ஃப்ரீக்குவன்சி இருக்கக்கூடிய காமா ரேஸ் அப்படிங்கிறது ஃபோட்டான்ஸால் ஆனது. மியூட்டேஷன் அப்படிங்கிறது சடுதி மாற்றம். தாவரங்களில் தகுந்த சடுதி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக கதிரியக்க ஐசோட்டோப்புகளான COBALT-60 மற்றும் CCM-137 பயன்படுத்தப்படுது. பிளான்ட் குரோத்தை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிரெஸ்கோகிராஃப். இதை கண்டுபிடித்தவர் ஜெகதீஷ் சந்திர போஸ். இவரோட போஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் ஃபஸ்ட்டு காமா கார்டன் இந்தியாவில் அமைக்கப்பட்டது. தாவரங்கள் ஒளி சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா தான் உணவுப் பொருளை தயாரிக்குது. நாரின்டென் வீட் வெரைட்டியை உருவாக்கியவர் காஞ்சீரோ இனசுகா. குட்டை மரபணு டுவார்ஃபிங் ஜீன்ஸ் கொண்ட நாரின் 10 கோதுமை ரகமானது அதிகப்படியான ஒளிச்சேர்க்கை திறனுடையது. பொய் தானியம் சூடோ சீரியலுக்குண்டான எக்ஸாம்பிள் கீனோபோடியம் கினோவா. இதில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது. சவுத் அமெரிக்காவோட ஆண்டிஸ் மலைவாழ் பகுதி மக்கள் இதை 6000 வருஷங்களுக்கு மேலே தங்களுடைய உணவில் சேர்த்துட்டு வந்திருக்காங்க. சூடோ சீரியல் அப்படிங்கிறது நம்முடைய அன்றாட உணவுகளில் தானியம்னு நினச்சி உட்கொள்ளக்கூடியவை உண்மையிலேயே புல் குடும்பத்தை சார்ந்த தாவரத்திலிருந்து பெறப்படக்கூடிய தானியமாக இருக்கும். மிளகாயினுடைய காரத்தன்மை பஞ்சன்சிக்கு உண்டான காரணம் கேப்சைசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் அதற்குள்ளே இருக்குது. மிளகாயினுடைய காரத்தன்மை ஸ்கோவில்லி ஹீட் யூனிட்ஸால் அளக்கப்படுது. உலகத்தின் மிக காரமான மிளகாய் கெரோலினா ரீப்பர். இந்தியாவில் மிக காரமான மிளகாய் நாகா வைப்பர். நேச்சுரல் ரப்பர் பொதுவாக பாலிசிஸ் ஐசோப்ரீனால் ஆனது. இதற்கிடையில் ஒரு கிராஸ் லிங்க்கு சல்ஃபர் மூலிமா உருவாக்கப்பட்டுச்சுன்னா அதோடய எலாஸ்டிசிட்டி அதிகமாகும். இந்த வல்கனைசேஷன் ப்ராசஸை உருவாக்கியவர் சார்லஸ் குட்டியர். ரேயான் பற்றி இதற்கு முன்னாடி பதிவுகள்லேயே தெளிவாக பார்த்தாச்சு. ரேயான்கிறது ஆர்டிஃபிஷியல் சில்க், செயற்கை பட்டு. இது ஒரு செமி சிந்தட்டிக் ஃபைபர், ஒரு பகுதி செயற்கை இலை. இதை தயாரிக்கக்கூடிய பொதுவான செயல்முறை விஸ்கோஸ் செயல்முறை. இந்தியாவில் எந்த விதமான அங்கீகாரம் மற்றும் அனுமதி இல்லாமல் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய போதைப் பொருட்களை தயாரித்தல், கடத்துதல் மற்றும் தவறாக பயன்படுத்துதல் போன்ற குற்றங்களை தொடர்ந்து கண்காணித்து தவறான பயன்பாட்டை தடுக்கக்கூடிய பொறுப்புமிக்க துறை இந்தியாவின் போதைப்பொருள் தடுப்புத்துறை, நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. கடலருகே ஒட்டியுள்ள ஏரிகள், நதிகளின் முகத்துவாரம், கடலோர பகுதிகளில் பார்த்திங்கன்னா அலையாத்தி காடுகள் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கும். இந்த காடுகள்னால பல நன்மைகள் இருக்குது. கார்பன் செக்யூஸ்ட்ரேஷன், O2-ஐ ஜென்ரேட் பண்ணக்கூடியது, பல உயிர்களுக்கு வாழ்விடமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. மனிதர்களுக்குன்னு பார்த்தோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. கடலின் உயர் அலைகளால் ஏற்படக்கூடிய மண்ணரிப்பு பாதிப்புகள், சுனாமி, புயல் போன்றவற்றிலிருந்து அந்த நிலப்பகுதியை அது பாதுகாக்குது. நவம்பர் 2018 வலுவான கஜா புயலானது கடலோர மாவட்டங்களை தாக்குச்சு. அதில் அதிகம் பாதிக்கப்பட்டவை நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர். இதில் திருவாரூரில் முத்துப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல அதிகமான அலையாத்தி காடுகள் இருந்ததால் அங்கே மட்டுமே பாதிப்பு குறைவாக இருந்திருக்கு. பொதுவாக அலையாத்தி காடுகளில் இருக்கக்கூடிய தாவரங்களை உவர் சதுப்பு நில வாழ் தாவரங்கள் ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கடலினுடைய உப்பு நீரை நேரடியாக அந்த தாவரத்தினால் எடுத்துக்க முடியாது. இதற்காக வடிகட்டும் செயல்முறைகளை இந்த தாவரங்கள் மேற்கொள்ளுது. இந்த தாவரத்தின் இலைகள் உப்பு சுரக்கும் சுரப்பிகளை கொண்டுள்ளது. இந்த தாவரத்தின் வேர்களை பிரீத்திங் ரூட்ஸ், சுவாசிக்கும் வேர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. நீமட்டோஃபோர்ஸ் இதில் இருக்கக்கூடியது நீமத்தோட்ஸ்.
பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவிசென்னியா ரைசோஃபோரா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்தில் இருக்குது. வங்காள விரிகுடாவை நோக்கி கொள்ளிடம் மற்றும் வெள்ளாறு நதிகளின் முகத்துவாரத்தில் இது அமைஞ்சிருக்கு. குளோபல் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ், உலகளாவிய சூழல் மண்டலத்தின் சேவைகளை மதிப்பீடு செய்த குழு ராபர்ட் கான்ஸ்டான்சாவின் குழு. ஒரு எக்கோசிஸ்டமோட இம்பார்ட்டன்ஸ் எக்கனாமிக் பேசிஸாக இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய டேட்டா மூலியமாக தெரியுது. உதாரணத்துக்கு, இயற்கை பேரிடர்களால் உயிர் சேதம் மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பொருளாதார சேதமும் மனிதர்களுக்கு ஏற்படுது. புயல், நிலச்சரிவு, சுனாமி, வெள்ளம், மண்ணெரிப்பு, அதிகப்படியான கனமழை, அதனால் ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்புகள், இதெல்லாம் கம்பேர் பண்ணுங்கள். இதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய சூழல் மண்டலங்களாக நம்ம வனங்கள், அலையாத்தி காடுகள், ஏரிகள் போன்றவற்றை சொல்லலாம். இதெல்லாம் அந்த சேதத்தை குறைக்குது இல்லையா? ஸோ அப்போ அது இன்டைரக்டாக என்ன சேவ் பண்ணுது? நம்மளுடைய மணியை சேவ் பண்ணுது.